ராஷ்டிரம் நேர்லாண்டுக்கு வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம ரிவியூல பார்க்க போற திரைப்படம் கட்டா குஸ்தி, விஷ்ணு விஷால். ஸோ இவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ரொம்ப சூஸியான ஸ்கிரிப்ட் தான் சூஸ் பண்ணுவார். படத்துக்கு படம் எவ்வளோ கேப் ஆனாலும் சரி, மக்களுக்கு ஒரு வேர்த்தான ப்ராடக்டை கொடுக்கணுங்கிறதுல பயங்கர கான்ஷியஸாக இருக்கக்கூடிய வெகு சில நடிகர்களில் ஒருத்தர் தான் விஷ்ணு விஷால். ஸோ அவர் ப்ரொடியூசராகவும் இருக்கார் அப்படிங்கிறப்போ அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிரிப்ட் சூசிங்கில் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். ஸோ அந்த ஒரு மெனக்கெடல் எல்லாமே இந்த படத்தில் தெரிஞ்சது. ஓவராலாக பார்க்குறப்போ இந்த படத்தில் வந்து எந்த வித ஒரு மைனஸோ லேகோ கிடையாது. படத்தோட ஓவரால் ஸ்டோரின்னு பார்க்குறப்போ படத்தோடைய ஹீரோ விஷ்ணு விஷால் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது அந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, இந்த ஊரில் அந்த கேங் ஃபார்ம் பண்ணிட்டு சின்ன சின்ன வெட்டி பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டராக தான் இருக்கார் விஷ்ணு விஷால். அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு ஒரு லாங் ஹேர் இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அதிகம் படிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. நிறைய இடத்துல பார்க்குறாங்க பொண்ணே கிடைக்கல. நம்ம படத்துடைய ஹீரோயின் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க கேரளாவில் இருக்கக்கூடிய பாலக்காடில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கட்டா குஸ்தி சாம்பியன். அவங்களுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த இவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு ஒரு பொண்ணுங்கிறப்போ அவங்க வந்து லைக் நிறைய இடத்துல வந்து இக்னோர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் வேணான்ட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காம இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஹீரோயின் ஐஸ்வர்யா லக்ஷ்மியோட அப்பாவான முனிஷ்கா விஷ்ணு விஷாலுக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. என்னன்னா விக் வெஸ்ட்டு என் பொண்ணுக்கு லாங் ஹேர்னு சொல்லிட்டோம், என் பொண்ணு வந்து ஏழாவது தான் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி அதே மாதிரி விக் வெஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் பொறுத்திருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அவங்க வந்து ஒரு கட்டா குஸ்தி பிளேயர் அப்படிங்கிறதும் அண்ட் அவங்களுக்கு வந்து லாங் ஹேர்லாம் கிடையாது, இவ்வளோதான் ஹேர் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா வந்து படத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சூப்பர்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு நம்மளுடைய டைரக்டர் செல்லா ஐயாவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஹியூமர் ஒரு மாதிரி ஜாலியாகவே படம் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வந்து எமோஷன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து இந்த ஒரு கட்டா குஸ்தி மேட்ச் ஒன்று நடக்கும், அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் அப்படியே அந்த வைப் அப்படியே பாஸ் பண்ணிட்டார் டைரக்டர் ஆடியன்ஸ்க்கு. அப்படியே அதுதான் வந்து டைரக்டருடைய சக்ஸஸ் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் ஜஸ்டின் பிரபாகர் அவருடைய பிஜிஎம் ஸ்கோர்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பர்பாக இருந்துச்சு. அண்ட் கிங்ஸ்லியுடைய காமெடி இப்போ டாக்டர் படத்துலலாம் வந்து ஒரு டைமிங்கில் பயங்கரமாக கவுண்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ அதே ஸ்பான்டேனிட்டியான ஒரு கிங்ஸ்லியே நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்குன்னா கருணாஸ். ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து ஒரு சீன் இருக்கும், அதில் வந்து ஒரு டைலாக் அதாவது டப்பு டப்புன்னு சொல்லுவார், அது ஏதோ லைஃபோட ரிலேட் பண்ணிக்கூடிய ஒரு ஹியூமர் இருக்கும். அதில் ஆடியன்ஸ்லாம் ஒவ்வொரு டைலாக்கும் அப்படியே சும்மா எந்திரிச்சுன்னு கைத்தட்டாங்க. ஸோ அது வந்து கருணாஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டான ஒரு காமெடியில் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அண்டு ஒரு சில இடத்துல ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயும் காமிச்சிருப்பாங்க கருணாஸை. அண்டு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் ஒரு லைட் ஒரு லேக் தட்டும், ஏன்னா வந்து படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பயங்கர ஜாலியாக ஹியூமராக கொண்டு போயிட்டு செகண்ட் ஆஃபில் லைட்டாக எமோஷன் ஆட் பண்ணும்போது லைக் என்னடா அது எங்கேயோ தடுமாறுற மாதிரியே இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டா செல்லாயாவோ படம் முடிஞ்சு வெளியே போகும்போது எந்த வித ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் ஃபன் பேக் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜை செல்லாயாவோ கொடுத்துருக்காரு. படத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. விஷ்ணு விஷ்ணுவோட கெட்டப் நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா லக்ஷ்மியை தான் ஹீரோ மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்டர்வல் பிளாக்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. யூஸ்வலாகவே ஒரு படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கும், ஹீரோ வந்து வில்லனில் அடித்து தம்சம் பண்ணிடுவார், ஹீரோயினை பைக்கில் எடுத்துகிட்டு போவார். இதுதான் நம்ம காலங்காலமாக தமிழ் சினிமா இருக்கக்கூடிய இன்டர்வல் பிளாக் போர்ஷன். ஆனால் இந்த படத்தை அப்படி உள்ட மாதிரி ஹீரோயின் வந்து வில்லன்களை அடிச்சுட்டு ஹீரோ வந்து பைக்கில் ஏற்றிட்டு போவார். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் பயங்கரமாக ரசித்தாங்க. இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி இந்த மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ரோலில் காமிக்கிறாங்க. இது அவங்களுக்கு செட் ஆச்சாங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எல்லாத்துக்குமே இருக்கும். பயங்கரமாக செட் ஆச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பாடி பில்ட் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுட்டு பர்ஃபெக்டாக வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி இதுக்கு வந்து சூட் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷத்துடைய ஒரு பிளாக் பஸ்டராக லவ் டுடேக்கு அப்புறமா விமர்சன ரீதியாகவும் சரி வர்த்தக ரீதியாகவும் சரி இந்த படம் இருக்கிறவங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஈரன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், இந்த வீக்கெண்டுடைய வின்னர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஷ்ணு விஷால் ஆஸ் யூஷுவல் மாதிரி இந்த படத்தில் வந்து பிளாக் பஸ்ட் ஹிட் கொடுத்துட்டாரு. இனி வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் இதே மாதிரி ஸ்கிரிப்டில் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணார் அப்படின்னாவே ஒரு தவிர்க்க முடியாத ஹீரோ லிஸ்ட்டில் அவர் வருவாருங்கிறதால எந்த டவுட்டுமே கிடையாது. ஓவராலாக இந்த படத்துக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4 out of 5. இதே மாதிரி வேறு ரிவ்யூ நாங்கள் வந்து சந்திக்கிறேன். திஸ் ஸ்டார்டா சைன் ஆஃப் விஜய் கார்த்திக். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.